நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஏன்னா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வெல் ஹலோ காய்ஸா, ஸோ ஏற்கனவே கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போட்டிருந்தேன், நான் நீச்சல் அடிக்க கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. 10 to 15 days முன்னாடி வரைக்கும் எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. சின்ன வயசில் வந்து கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கல. அது ஒவ்வொரு டைம் ஒரு நாள் வந்து வீட்டில் கிணி கூப்பிட்டு போவாங்க, ஒரு நாள் கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு கற்றுக்கிறதுக்கான சான்ஸ் சுத்தமாகவே வந்து இல்லை. ஸோ அதுக்கு மேலே எனக்கே வந்து பயம் வந்துருச்சு, மறுபடியும் போய் கிணியில் எப்படி கற்றுக்கிறது அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு நீச்சல் கற்றுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, அண்ட் அதுக்கு மேலே வந்து வீட்டில் கூட்டு போகிறதுக்கும் யாருக்கும் கிடையாது. ஸோ எனக்கு நீச்சல் தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து எனக்கு ஃபஸ்ட் எம்பாரசிங்காக இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ வந்து எம்பாரசிங்காக கிடையாது. ஏன்னா நான் தெரில அப்படின்னு சொல்லி கற்றுக்கிறேன். ஸோ கற்றுக்காமல் இருக்கிறத வந்து தப்பே தவிர கற்றுக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது. ஸோ யா, இப்போ வந்து நான் ஒரு 10 days வந்து 10 to 15 days வந்து வந்துட்டு இருந்திருப்பேன். ஸோ இதில் வந்து நான் முக்கால்வாசி கற்றுக்கிட்டேன், ஓகேங்களா. ஸோ மொத்தம் 4 ஸ்ட்ரோக்கில் 2 ஸ்ட்ரோக் வந்து இப்போ நான் நல்லாவே தெரியும். அடுத்த 2 ஸ்ட்ரோக் வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த நம்மனாலே நீச்சல் கற்றுக்க முடியுமா அப்படிங்கிற பயம் வந்து எனக்கு டோட்டலாக போயிடுச்சு. ஏன்னா வயசாகிடுச்சு அப்படிங்கிறதுனால பயம் ஒன்று, அதுக்கப்புறம் ஸ்டாமினா வந்து சுத்தமாகவே கிடையாது. ஏன்னா உடம்பு ஏறிடுச்சு அப்படிங்கிறதுனால ஸ்டாமினா கிடையாது. ஸோ அதுக்கு தான் வந்து பயந்துக்கிட்டு நம்மளால் கற்றுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த தாட்டில் சுக்குநூறு உடஞ்சி போச்சு. ஸோ நான் மட்டும்தான் வந்து இவ்வளோ வயசுக்கு மேலே கற்றுக்க முடியுமா அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்துருக்கிறாங்க. ஸோ நான் மட்டும் தனி கிடையாது. அண்ட் யா, நான் கற்றுக்கிட்டேன், இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் இவங்க சொல்லிக் கொடுக்குறதுல இன்னொரு இது அப்படின்னா சூப்பராக சொல்லிக் கொடுக்குறாங்க. அண்ட் சுத்தமாக வந்து ஸ்டாமினா வந்து நம்மளால் லூஸ் பண்ணாமல் வந்து இருக்க முடியும், ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி வந்து நம்மளே போய் அடிக்கிறப்ப எப்படி நமக்கு எப்படி அடிக்கணும்னு தெரியாதுங்களா. ஸோ அதனால் ஸ்டாமினா வந்து ஏகப்பட்ட ஸ்டாமினா வந்து லாஸ் ஆகும். நான் கேணியிலே வந்து ட்ரை பண்ணியிருக்கிறப்ப ஏகப்பட்ட ஸ்டாமினா டக்குன்னு வந்து டயர்டாயிரும். பட் இப்போ வந்து அப்படி கிடையாது, ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்து போகணும் அப்படின்னாலும் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து என்னால் வர முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்டாமினாவும் பில்ட் ஆயிடுச்சு. உடம்புக்கு ஏகப்பட்ட ஒர்க் அவுட் சைடு ஹிப்பில் அப்படியே வந்து எனக்கு நல்லாவே வந்து ரிடியூஸ் ஆனதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே உடம்பு குறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு 10 to 15 days நான் ரெகுலராக வந்ததுக்கே செம இது எனக்கு தெரிஞ்சுது, என்னோடய உடம்புல செம ஒரு சேஞ்ச் ஒரு தெரிஞ்சுது. ஸோ பாடி வந்து நல்லா ஆக்டிவாக இருக்குது. வெல், இதுக்கு மேலே வந்து நம்ம கோச்சிட்டே ஹெட் கோச்சிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவர் வந்து ஒரு நேஷனல் ஸ்விம்மர், ஓகேங்களா. பாய். வணக்கம், நான் எலைட் ஸ்விம்மிங் கிளப்லேருந்து ஹெட் கோச் கார்த்திக் பேசுகிறேன். நான் ஒரு நேஷனல் ஸ்விம்மர். நான் இந்த ஃபீல்டில் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து இந்தியன் கோச் தான் அசிஸ்டன்ட் கோச் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 2 வருஷமாக துபாயில் இன்டர்நேஷனல் லெவலில் ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். கரூரில் இப்போ 5 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்விம்மிங் பூலு. கரூர் டு காந்தி கிராமம் போகிற வழியில் தர்சா ஸ்கூல்னு சொல்லுவாங்க, அது ஸ்கூல்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விம்மிங் பூல் லொக்கேஷன் அங்கே தான் இருக்குது. எலைட் ஸ்விம்மிங் கிளப்னு சொல்லிட்டு போர்டு வச்சிருப்போம், ரோட்லேயே மெயின்லேயே வச்சிருப்போம். என்கிட்ட கிட்டத்தட்ட கரூரில் 1000 ஸ்டூடெண்ட் வந்து லேர்ன் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் லெவல் கோச்சிங்காக இருக்கும், பெஸ்ட் கோச்சிங்காக இருக்கும். இப்போ ஒரு 2 பேருக்கு நேஷனல்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட காம்படிஷன் ஸ்டேட் லெவல் ஸ்விம்மிங் காம்படிஷன்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கேன். பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா தசையும் ஒர்க் ஆகும் ஸ்விம்மிங்கை பொறுத்த வரைக்கும். ப்ரீத்திங் ப்ராப்ளம் எல்லாம் எந்த ப்ரீசிங் இருந்தாலும் ஸ்விம்மிங்க்கு பெஸ்ட் எக்ஸசைஸ் ப்ரீசிங்க்கு. இது மாதிரி நாங்கள் மஸ்குலர் டிஸ்ட்ராஃபிக்கும் ஹைட்ரோதெரப்பி எடுத்துகிட்ருக்கோம். நாங்கள் அவங்களுக்கு பேஷண்ட் தகுந்த மாதிரி ஹைட்ரோதெரப்பியும் மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி நாங்கள் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்விம்மிங்குள்ளே என்டர் ஆகிட்டாலே லேண்ட் ஒர்க் 15 மினிட்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் ஸ்விம்மிங்கு. ஃபிட்னஸ் ட்ரைனிங் குடித்ததுக்கப்புறம் ஸ்விம்மிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்விம்மிங் 45 மினிட்ஸ், லேண்ட் ட்ரைனிங் 15 மினிட்ஸ் கொடுப்போம். ஸ்விம்மிங்கை பொறுத்தவரைக்கும் எல்லாம் ஜாயின் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அது காலையில் இப்போ மார்னிங் அண்ட் ஈவினிங் செஷன் 2 செஷனுமே ஃபிட்னஸ் ஒர்க் அவுட் கொடுப்போம். அது முடிச்சதுக்கப்புறம் தான் லேர்ன் டு ஸ்விம். ஸ்விம்மிங் வந்து அதுக்கு 15 நாளாக ஸ்விம்மிங் கற்றுக் கொடுத்துருவோம் பசங்களுக்கு. 15 டேஸ் வந்து கிளாஸு, 2500 ரூபா ஃபீஸுங்க. கேப்பு காகல்ஸ் நாங்கள் ஃப்ரீயாக 500 ஒர்த்துக்குரியது நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ஸ்விம்மிங் பசங்களுக்கு, ஜாயின் பண்ணுற பசங்களுக்கு. சம்மர் கிளாஸ் இப்போ போயிட்டுருக்கு. ஏப்ரல் 1st கேம்ப் ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரல் டு ஜூன் எண்ட் வரைக்கும் கேம்ப் ஸ்டார்ட் போயிட்டு போயிட்டுருக்கோம். மொத்தம் 3 கோச் இருக்கும். லேடிஸ்க்கு லேடி கோச் தனியாக இருக்காங்க. லேடிஸ் டைம் 9 to 10 வந்து இப்போ வைக்க நாங்கள் அலாட் பண்ணியிருக்கோம். 8 to 9, 9 to 10 வந்து 2 ஸ்லாட் வந்து லேடிஸ்க்கும் இப்போ செப்பரேட்டாக டைம் பண்ணி செட் பண்ணியிருக்கோம். அந்த டைம் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் லேடிஸ்க்கு. அடல்ட்டுக்கு அடல்ட் கோச் எல்லாமே எடுப்போம். ஸ்ட்ரோக் வந்து ஸ்விம்மிங்கில் மொத்தம் 4 ஸ்ட்ரோக் இருக்குது. ஃப்ரீ ஸ்டைல்,
பிரஸ்ட் ஸ்ட்ரோக், பட்டர்ஃப்ளை, பேக் ஸ்ட்ரோக், மொத்தம் 4 ஸ்ட்ரோக் இருக்கு. ஜாயின் பண்ற பசங்க பிகினர், இன்டர்மீடியட், லெவல் 1, லெவல் 2, எலைட் பேட்ச் வரைக்கும் ஸ்விம்மிங் கிளாஸஸ் இங்கே போயிட்டு இருக்கு கரூரில். வர ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்குமே கண்டினியூஸாக 4 ஸ்ட்ரோக்கும் லேர்ன் பண்ணி கொடுத்துருவோம். இந்த ஸ்பெஷல் பேட்சஸ் பொறுத்த வரைக்குமே 6 to 7, 7 to 8 பேட்சஸ் போயிட்டு இருக்கு. ஈவினிங் வந்து 5 to 6, 6 to 7 ஸ்பெஷல் பேட்சஸ். எல்லாம் காம்படிட்டர் ஸ்விம்மர்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அந்த டைமுக்கு. பப்ளிக் வந்து 10 to 4 வந்து பப்ளிக் ஹவர்ஸ். பர் ஹவருக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். அது யார் வேணால் வந்து ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் 6 o'clock ஸ்விம்மிங் பூல் ஓப்பன் ஆகும். ஈவினிங் 8 o'clock வரைக்கும் ஸ்விம்மிங் பூல் ரன் ஆகிட்டு இருக்கும். ஹாய், என்னோடய பேர் ரங்கேஷ். நான் இங்கே கரூர்லேருந்து தான் வரேன். என்னோடய ஏஜ் வந்து 25. நான் இங்கே ஸ்விம்மிங் கிளாஸ் வந்து ஒரு 1 month தான் வந்துட்டுருக்கேன். ஃப்ரீ ஸ்டைல் முடிச்சுட்டு இப்போது பேக் ஸ்ட்ரோக்கு, பட்டர்ஃப்ளை பழகிட்டுருக்கேன். இப்போது ஃப்ரீ ஸ்டைல் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒரு 15 days வந்து பழகிட்டேன். நல்லா இங்கே மாஸ்டர் வந்து நல்லா கோஆப்ரேட்டிவாக நல்லா சொல்லித்தருவார். நான் வர டைமிங் வந்து மார்னிங் வந்து 8 to 9. நான் வந்து ஸ்விம்மிங் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் அவ்வளோவா தெரியாது. காலேஜில் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கப்போ அவ்வளோக்கு பேசிக்கான ஒரு அரைகுறையாக ஸ்விம்மிங் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் வந்து மாஸ்டர்கிட்ட சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். 15 days கூடவே இருந்து நல்லா சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் டெக்னிக்ஸ்லாம் நல்லா வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக சொல்லித்தருவார். ஸோ அது இப்போ சொல்லித்தரவும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. முன்னாடி வந்து நான் அரைகுறையாக நீச்சல் அடிக்கிறப்போ வந்து நிறைய எனர்ஜி லாஸ் பண்ணுவேன். இப்போ அந்த ப்ராப்பர் டெக்னிக் சொல்லித்தந்ததுக்கப்புறம் வந்து என்னால் ஃப்ரீயாக வந்து லேப்ஸ் வந்து அதிகமானாலும் அடிக்க முடியுது. 1 month வந்துட்டுருக்கேன். ஸோ எனக்கு எந்த ஒரு மாதிரியான ஹெல்த் ப்ராப்ளம் எதுவும் வந்ததில்லை. கோல்டு இந்த மாதிரி எதுவும் வந்ததில்லை. வாட்டர் குவாலிட்டி நல்லாவே இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணி நல்லா ப்யூரிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து நல்லா வெல் மெயின்டைன்டாக இருக்குது. ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது, நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, வந்து ஸ்விம்மிங் கற்றுக்குங்க. ஸோ நல்லா கோஆப்ரேட்டிவான மாஸ்டர் இருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம், வாங்க.